அரைஞ்சு தள்ளி வச்சிட்டிங்களா. அதே லெகங்கா பிளாசா பேனில் லைட் பெல்ஸ் மேடம். அப்படியே வெட்டிடுங்க, லைட் பெல்ஸ் மாடல் இப்போ ட்ராயிங் போட்டிருக்கோம். இது நல்லா இருக்கா மேடம்? வெட்டுங்க, ஃபார்முலா பிரகாரம் தான் வெட்டுறாங்க, நோட்ஸை பார்த்து தான் வெட்டுறாங்க. உள்ளூரில் இப்போ கிளாஸ் ரெண்டாவது நாள் கடைசி பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லா பாடமும் எல்லா பாடமும் எப்படி இருந்தது மேடம்? நல்லா இருந்தது. இது மாதிரி மொத்தமாக கற்றுக்கிட்டா சிறப்பான முறையில் வந்துடலாம். இதை இதை உங்ககிட்ட பே கற்றுக்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்லா வந்துடலாம், ஒரு டெய்லரிங்கில் ஒரு பெரிய உச்சத்துக்கு வரலாம். இதில் உண்மை இருக்குல்ல, உண்மை இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவும் பேசப்படும், ஒவ்வொரு நோட்ஸும் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம். உங்களை வாழ வச்சு டெய்லரிங்கில் இவ்வளோ பெரிய ரகசியத்தை வெளியிட மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல் பூரா எல்லாமே வரைஞ்சி காமிச்சிட்டோம், எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்குது. எல்லாமே இந்த நோட்ஸில் பிளாசா பேண்ட்டுங்கிற நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த பேண்ட்டு இந்த மாடலில் இந்த அட்டவணை வாங்கி இந்த அட்டவணை மூலியமாகவும் வெட்டிக்கலாம். இது மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். பேட்டர்ன் மூலியமாகவும் நோட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு இல்லம் நாடி வந்து நிச்சயமாக அழகாக வந்து பயிற்சிகள் செய்யப்படும். பயிற்சிகள் செஞ்சிங்கன்னா சிறப்பான இடத்துக்கு போயிடுவீங்க. பணத்தை யாரும் கொண்டு வெளியே கட்டி ஏமாறாதீர்கள், ஏமாறுன்ட்டு கடைசியில் ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறீங்க. அதனால் எல்லோரும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அவங்களுக்கு சுடிதார் அளவெடுத்தோம், இப்போ அந்த பிறகு 44 இன்ச் பாடி அவங்களுக்கு சுடிதார் வரைஞ்சிட்ருக்காங்க. பணம் வரைஞ்சிட்ருக்காங்க, சென்ட்ரலில் இருக்கணும், புள்ளி வச்சுருக்கோம். கோடு போடுறது இங்கே ஒரு கோடு எக்ஸாம். ஓகே, இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்றரை. போடணும் வளைச்சு பாருங்க, ஏகச்சி வேலை வேணும் உங்களுக்கு. 18 9 9 வரை தான் கண்டுபிடிங்க.
ஒம்பதரை இருக்கு, இப்போ அரைஞ்சி கூட இருக்கு. இப்போ முண்டை அஞ்சரைஞ்சி இறக்குனாவே போதும், அஞ்சரைஞ்சி இறக்குங்க, அரைஞ்சி இறக்கணும். இப்போ ஏன் மேலே ஏற்றுறோம் ரைட்டா? கிராஸ் போடுவோம். கட்டாக வந்துருச்சா? ஓகே, இப்போ போடுங்க. நல்லா வரைஞ்சிட்டோம், இப்போ வரைஞ்சதை திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணணும். வந்துருச்சா? ஓகே, இப்போ எட்டு நாலு வெட்ட வேண்டிய, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதை கரெக்டாக இருக்கு, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. வெட்டுங்க, இங்கே ஒரு கோடு போடுங்க, இதுக்கு சென்டர் பண்ணி ஒரு கோடு, டபுள்யூஹெச்2. இப்போ இது ஃபிட்டு லூஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஒரு புள்ளி தள்ளி கூட தைங்க, உங்கள் புரியும். இது கரெக்டாக இருக்கும், கச்சுன்னு போய் உட்காரும். வேணும்னா உங்கள் லூஸ் வேணால் லூஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அழங்க ரெண்டு ரெண்டு கிராஸ் எடுத்துட்டோம், ஓகேவா? பின் கழுத்து வரைய போகலாம், கட் பண்ண போகலாம், கழுத்துல மூலம் அர்க் அவுட் பண்ணுங்க. கீழே வச்சாக்கா கை எழிஞ்சு போயிடும். இப்போ பேட்டர்ன் மூலியமாக தான், பேட்டர்ன் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரண்ட்டு பேக்கு கை வரைஞ்சிருக்கோம். அப்போ அது மூலியமாக போட்டுருவோம். ஏழு ஏழு நேர கோடு, ஏழரையில் ஒரு கோடு. கவர்த்திட்டு வெட்டிட்டு இருக்காங்க, அழகாக வெட்ட முடியாது. இப்போ கையை வச்சு பார்க்கணும், கை மூண்டா திருப்பி ஒரு வாட்டி வச்சு காட்டணும். இப்போ கை வெட்டிட்டோம், கையை வந்து கதில் வச்சு காட்டப்படுறாங்க. அவங்களால தான் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு சுடிதார் பண்ணுறது எப்படி இருந்தது மேடம்? இது வரைக்கும் நீங்கள் வெட்டின வெட்டுக்கு இது வெட்டினதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த மாதிரி அவங்க வந்ததே எனக்கு ப்ராப்பராக கச்சு நாங்கள் அர்த்தத்தில் போய் உட்காந்துருச்சா? எதாவது மாறுதா? ஒரு
ஒரு துளி கூட மாற்றம் மாற்றம் இல்லாம இதுதான் மெயினான கை. இப்போ உங்க கை பெருசா சின்னதா? என் கை சிறுசு தான். எனக்கு இப்பதான் உங்க கை சின்னதா? பாடி அதிகமா இருக்கும்போது கை பெருசாதான் இருக்கும் நாங்க நினைச்சிருக்கோம். பட் கை சின்னது. ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறாரு, அவர் உருவம் பெருசு, ஆனா கை சிறுசு, உடம்பு தான் பெருசு. உங்கள் கை எத்தனோண்டு இருக்குது? உங்கள் கை பாருங்கள், எத்தனோண்டு கையாக இருக்குது? சின்ன கையாக இருக்கா? அப்போ கை சின்னதானே ஓட்டணும். நீங்கள் 7 inch முண்டை இறக்குனீங்கன்னா எப்படி சரியாக வரும்? 7 inch முண்டை இறக்குனா என்ன நடக்குது? உள்ளே பிடிச்சி 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 உள்ளே போய் பிடிக்கிறீங்க. பிடிச்சி கிடைச்சது எல்லாம் மேலே ஏறி அந்த முண்டாட்ட பாருங்கள், சுருக்கம் தெரியுதா? எவ்வளோ சுருக்கம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கை எவ்வளோ தூரம் இறக்கிருங்க? அப்போ நீங்கள் 3 inch மேலே இறக்கிருக்கீங்களா? இப்போ 4.5 இறக்கிருக்கோம். கை எவ்வளோ அழகாக வருது. 4.5 இறக்கி ஏதாவது தப்பு வந்துச்சா? தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த பாடம் இது வரைக்கும் நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்கேன், எந்த அளவுக்கு இருக்கு? அருமையா இருந்துச்சுப்பா, ரொம்ப 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 நன்றி. இது என் லைஃப்லயே ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங்கா இருக்கும் நினைக்கிறேன். பயங்கர சேஞ்சிங்கா இருக்கும். கண்டிப்பா. அது மாதிரி அந்த பேட்டனுக்கு ஒரு பேட்டன் நம்ம கொண்டு வந்தோம்ல, அந்த 27 பேட்டன் இல்லை, பேட்டன் ஒரு பேட்டன் மட்டும் கையில் வச்சுங்க. இப்போ பேட்டன் மூலியமா ஒரு சொல்லி கொடுத்தேன், எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது? இந்த பேட்டர்ன் வாழ வைக்குமா? என்ன செய்யும்? கண்டிப்பா இது வந்து லைஃப் லாங் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது மட்டும் இது வந்து எப்படின்னா எந்த விதமான தப்புமே வராது. வராத அளவுக்கு காமிச்சு கண்டிப்பா நம்ம தப்பு பண்ண கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்துருவோம். நீங்க வரையும் போதே தெரியுதா? கண்டிப்பா தெரியும். அப்ப இந்த பேட்டர்ன் வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளவு சிறப்பு! உண்மையா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஐட்டம் இது. டெய்லரிங் பொறுத்தளவுக்கு இது ரொம்ப அது அந்த அந்த அதை வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல குருநாதர்கிட்ட பழகிக்கணும். இப்போ நான் இது இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு எத்தனை ஜாக்கெட் நீங்கள் வெட்டிருக்கீங்க இது வரைக்கும்? 7 jacket வெட்டிருக்கோம். என்னென்ன மாடலில் வெட்டிருக்கீங்க? நான் வந்து பிரின்சஸ் நார்மல் ப்ளவுஸே 2 வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸில் வித்தவுட் ப்ளவு பட்டி ஒன்று, வித் பிளட்டியில் ஒன்று, அதுக்கப்புறம் போட்னிக்கில் ஒன்று, அதுக்கப்புறம் சாதா ப்ளவுஸும் இன்னொன்று வெட்டியிருக்கோம். எல்லாமே வெட்டியிருக்கோம். எல்லாமே எதை வச்சு வெட்டோம்? இதை வச்சு தான் வெட்டோம். இந்த பேட்டர்னை வச்சு 36 வகையான ஜாக்கெட் வெட்டலாம்னு நான் சொல்கிறேன். அதனால் எல்லோரும் 36 வகையான ஜாக்கெட்டை இந்த பேட்டர்ன் வாங்கி வச்சா வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறுமா? மாறும். ஒன்றே வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு ஓன கையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் நோட்ஸு. சுடிதார் நோட்ஸ் வந்து இது மூலியமாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பேட்டர்ன் வேணாம்னு சொல்லிட்டேன். எதுக்குன்னா பேட்டர்ன் எதுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க? இதில் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா. ஓப்பன் ஒன்றுனா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இருக்குது. இதை வச்சு தான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இதை சொல்லி கொடுத்தேன். உண்மை தானே? இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபார்முலாவோட இந்த மாதிரி நோட்ஸ் எங்கேயா கிடைக்கும்? நோட்ஸ்ல ஒன்று நீங்கள் சொல்லி கொடுக்குறது ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்றா தான் ஒன்றா தான் இருக்குது. போட்டு பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது. அந்த படம் வரையும் போதே தெரியுது உங்களுக்கு. எல்லாரும் நோட்ஸ்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாயில் ஒன்று சொல்லி தருவாங்க, வீடியோ ஒன்றும் இல்லாமல் இல்லை. வரைபடமும் கரெக்டாக இருக்கா? வரையும் போது கரெக்டாக இருக்குங்க. அது மாதிரி இது பிளாசா பேண்ட் வெட்டினீங்க, இதில் 4 வகையான பேண்ட் எல்லாம், 5 இதில் 8 வகையான பேண்ட் இருக்குது. ஆனால் அவங்க 4 வகையான பேண்ட்டு தான் இதில் வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டு பேண்ட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் எப்படி இருந்தது மேடம்? எல்லாமே செமி பட்டியலா, எல்லாமே எல்லா பேண்ட்டுகளும் வந்து 5 நிமிஷத்தில் வெட்டினீங்களா? வெட்டினீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்ஸ் இதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நோட்ஸ் தான். இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத போட் நெக் மாடல். இப்போ பாருங்கள் எல்லாமே இதுவும் வரைபடம் பார்த்து அந்தந்த பாடிக்கு வரைஞ்சிருக்கேன். இதுவும் இந்த முறையும் இந்த முறையிலே அவங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். சிறப்பான இதுவும் நல்லா இருந்ததுங்க மேடம். அருமையாக இருந்துச்சு. அருமையாக இருந்தது. அந்த பிரின்சஸ் கட்டு வெட்டும்போது எந்த அளவுக்கு இருந்தது? சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறேங்கிற அந்த ஃபீலே இல்லைங்க. ஃபீல் இல்லை. அது யாருக்கும் தப்பு வராது. தப்பு வராதுங்க. அதே மாதிரி இதுவும் அதே பாருங்கள், 29-49 வரைக்கும் இது வந்து போட் நெக்கு பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு மாடல். இதுவும் எப்படி இருந்தது மேடம்? இது சூப்பராக சூப்பராக இருந்தது. எல்லா அட்டவணையும் நார்மல் ப்ளவுஸை வச்சு நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே சொல்லி கொடுத்துட்டீங்க, பண்ணி சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு புதுமை, உண்மையிலே புதுமையாக இல்லையா? அது மாதிரி வந்து பணம் கம்மியாக இருந்தாலும் அதே மாதிரி அதே மாதிரி இருக்கும். தச்சு போட்டு பார்த்தா தெரியும், தச்சு போட்டால் இதோட சிறப்பு தெரியும். அடுத்தது அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். ரவுண்டு கழுத்தில் பிரின்சஸ் கட்டு வச்சு வெட்டுற இவ்வளோ அட்டவணையும் இவங்க வாங்கியிருக்காங்க. சிறப்பாக வாங்கி, சார் இது எல்லாமே நான் கடை வைக்க போகிறேன், எனக்கு வேணும்னு சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி. இப்போ 2 பயிற்சி பண்ணியிருக்கோம். 2 பயிற்சியும் சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவாடை, குழந்தைங்களுடைய பட்டுப்பாவாடையும் வாங்கியிருக்காங்க. பட்டுப்பாவாடையும் கம்ப்ளீட்டாக வாங்கி பயிற்சி பண்ணியிருக்காங்க. பட்டுப்பாவாடை எப்படி இருந்தது மேடம்? உங்கள் குழந்தைக்கு போட்டிங்களா? எப்படி இருந்தது? எப்படி டாப்ஸ் எப்படி இருந்தது? பஃக்கை எப்படி இருந்தது? அழகாக வரைஞ்சிங்க. எப்படி இருந்தது? அதான் இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறது ஒன்றும் பேட்டர்ன் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதே தான் அதே சொல்லி கொடுத்துறேன். அது மாதிரி வந்து அது அது அதில் சொல்லக்கூடிய ரகசியம் வந்து கடைக்குள்ளே இருக்கிற ரகசியமாக இருக்கா? கஸ்டமருக்கு நம்மளுக்கு தொடர்பு என்ன? இப்போ நான் ஒரு பொட்டிக்கில் போய் என்ன ட்ரெஸ் கொடுத்து வச்சுட்டு வரணும், அதில் என்ன விஷயம் நடந்துருக்குங்கிறது அதற்கு நேரடியாக உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். அளந்து உங்கள் சுடிதார் இப்போ அளந்து காமிச்சதான் மாறிச்சா? ஒரு புள்ளியாவது மாறுதா? இல்லை.
இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால எல்லாரும் எடுத்து வெட்டுறதும் பேட்டர்ன் வச்சு அளவு சுடிதார் வந்தாலும் வெட்டுறதுக்கும் கரெக்டாக அளவு ஜாயிட்டு வச்சு வெட்டுறதும் அளவு எடுத்து வெட்டுறதும் எல்லா முறையும் ஒன்றுங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் இதை சிறப்பான முறையில் படிச்சு இதை வந்து எல்லாருமே மேடம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னு சொல்லுங்கள், எல்லாருமே இதை கற்றுக்கணும்னு சொல்லுங்கள். இது உண்மையாகவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை பாதியில் வந்து நிறைய இடத்துக்கு போய் படித்து தெரியாதவங்களா இருக்கட்டும், இந்த இது இந்த பேட்டர்ன்ஸும் இவரோட டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நான் வந்து கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இதில் கற்றுக்கிட்டேன் என்னட்ட கற்றுக்கணும்னு கிடையாது, பணத்தை விரயம் பண்ணாமல் யார் நல்லவங்க கெட்டவனு பார்த்து அவங்க மூலியமாக கற்றுக்கிட்டா சிறப்பாக இருப்பீங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இருந்தீங்க, இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு? இல்லை எனக்கு ரொம்பவே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நான் பண்ண முடியுங்கிறத ரொம்ப இந்த ரெண்டு நாளில் நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். தெளிவாக இருக்கீங்க, ஒரு கடை வைக்கிற அளவுக்கு தெளிவாகிட்டீங்க. இவங்க ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க இன்ஸ்டியூட்டில். எத்தனை மாதமாக போயிட்டீங்க மேடம்? கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே. 1 இயருக்கு போயிருக்காங்க. 1 இயரில் சொன்ன விஷயத்தை 1 இயர் போய் கூட இன்னும் தெளிவே ஆகலை அவங்க. அவங்களுக்கு தான் இவங்க போய் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ நான் 2 நாளில் அந்த 1 இயர் விஷயத்தை என்ன செஞ்சுருக்கேன், ஈஸியாக முடிச்சிட்டீங்க. 1 இயரில் வந்து தையல் கலையே முடிச்சிருக்கேன். அது உண்மை இருக்குது, உண்மையான பாடமாக இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. இன்னமேல் கஷ்டம் இருக்குது, நீங்கள் பயப்படாமல் வந்து தப்பு பண்ணாலும் நீங்கள் திருத்தி இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள், இது இந்த மிஸ்டேக் நீங்கள் கொண்டு வந்துடும், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அந்த பயிற்சியும் சிறப்பாக இருக்குது. இன்னமேல் கடை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா இல்லையா? பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து எது நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி பயிற்சியாளரை தேர்ந்தெடுத்து நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்தால் வெற்றி நிச்சயம், வெற்றியை நோக்கி நகருங்கள். இதை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச விஷயத்தை சொல்கிறேன். நான் 32 வருஷமாக அந்த கலையில் இருக்கிறதுனால சொல்கிறேன். யாரும் வந்து நான் சொல்லக்கூடியது உண்மைன்னு நம்புங்க. உண்மையை நம்பி எது உண்மை எது நிஜம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட படித்து வெற்றியாளராக மாறுவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து எது நல்லது கெட்டது எந்த குருநாதத்தை படித்தால் சிறப்பாக இருக்குங்கிறத உணர்ந்து படித்து மிகப்பெரிய உச்சத்துக்கு வாருங்கள். கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் தைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் இந்த பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உள்ளம் உங்களை நாடி இந்த பயிற்சி வரும். பயிற்சி வந்து உங்களை வெற்றியாளராக ஆக்கியே தீரும். இப்போ இவங்களை ஒரு வெற்றியாளர் ஆக்கியிருக்கேன், இன்னும் 3 மாதத்தில் நிச்சயம் அவங்க கடை வச்சு மிகப்பெரிய புகழுக்கு போயிடுவாங்க. நிச்சயமாக இவங்களும் பேட்டி காண்போம், 3 மாதம் கழித்து பேட்டி காண்போம். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.